நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கூரவு களி பண்ண போகிறோம். அதனால் எப்படி பண்ணுறதுன்னு நீ என் ஒய்ஃப் தான் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து கூரவுன்னா என்னென்னா இவங்க கேப்பே தான் கூரவுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாகர்கோயிலில் வந்து கூரவுன்னு சொல்லுவாங்கன்னா என்னடா கூரவு கூரவுன்னு முன்னாடி நாங்கள் பேசும்போது அப்போ அவங்க வந்து கூரவுன்னு சொல்லுவாங்க. நான் அம்மா வந்து கேப்பேன் அசாம் ஏன்னா திருநெல்வேலி சைடில் கேப்பேன்னு சொல்லுவோம். கேப்பை களியும் ஒரு ருசியான ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் அன்னைக்கு. அந்த நம்ம ராகி களியும் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ராகி மாவை வந்து நம்ம களிக்கு வந்து நம்ம முதல்ல கரைச்சி வைக்க போகிறோம். நான் வந்து இந்த கப்புக்கு 2 கப்பு வந்து மாவு எடுத்துட்டு அப்புறம் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வச்சு நான் வந்து குழைக்க போகிறேன். எங்களுக்கு இப்படியே கிடைக்குது எங்களுக்கு ராகி பவுடர்னு வாங்கி சம்பாரம் ராகி மாவா அதுலயும் சம்பா இருக்கு அதான் பிரவுன் போட்டு அதான் பிரவுன். ஓகே ஓகே வருது கைய வச்சு குழச்சுக்கலாம் நல்லா கட்டி விடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போதான் சொன்னேன் நான் போடலை. இப்போ நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம். எனக்கு அதுக்கு இவ்வளோ பெரிய அண்டா குண்டா வாங்கணும். ஆனால் அது அது போடும்போது நமக்கு களிக்கின்றதுக்கு ஈஸியாக இருக்கு. அதுக்கு நம்ம அப்படி வச்சுக்கோம். கேப்பை களிக்கின்ற ஏன்னா இப்போ வந்து இதில் 3 கப்பு தண்ணி அதே அளவு தான் நான் இங்கேயே எடுத்திருக்கேன். 3 கப் தண்ணி போட்டேன் 3 கப்புக்கு. இதுவும் இங்கேயும் ஒரு 3 கப் நான் போட்டு வச்சிருக்கேன் அதே அளவு. அது நெய் அப்படி விட்டுடலாம் அப்படி விட்டுடலாம். இங்க பாருங்க இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அல்ல கட்டி விழுந்து நான் ஏதோ ஒண்ணு இப்படி லேசா வச்சு அதுக்குள்ளயும் கட்டி பிடிச்சிட்டேன். கட்டி பிடிக்காத அளவுக்கு தீய குறைச்சு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போற கருவாட்டு குழம்பு. ஓ சூப்பர். வித்தியாசமான முறையில் நீங்க ஒரு தடவை வச்சிருக்கீங்க நான் வந்து வித்தியாசமா வைக்க போறேன். ஓகே ஓகே. மண்சட்டில வைக்க போறதான் நல்லது. மீன் குழம்பு அதெல்லாம் மண்சட்டில வச்சா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா கடுகு உளுந்தம் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் அப்புறம் வந்து தக்காளி காய் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா அந்த கருவாட்டு காய் கிடைச்சதுனால அங்கே வாங்கி வச்சிருக்கோம். மிளகாய் தேவையான அளவு 2 வெங்காயம் வந்து நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மாங்காய் 1 தக்காளி தேவையான அளவு வெள்ளைப்பூடி நாங்கள் நிறைய வச்சுக்கலாம். பாருங்க இங்கே நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊர்லேருந்து வந்த கருவாடு என்ன கருவாடு நெய்மீன் கருவாடு உருந்து உதிர்ந்துட்டு எனவே நம்ம அதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். பிறகு கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் வழுதலைங்க அப்படின்னு நீட்டமாக இருந்துச்சு வழுதலைங்க. அப்புறம் கொஞ்சம் அது கடுகுளுங்க சொல்லியாச்சு வெந்தயம் காஷ்மீரி சில்லி மஞ்சள் பவுடர் அண்ட் கொத்தமல்லி பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். பிறகு அவ்வளோதான் அதுதான் அவ்வளோதான் தேவை. கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நான் போட போகிறேன் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. நம்ம தேங்காய் பால் கொஞ்சோண்டு போட்டால் போதும் அது டேஸ்டாக இருக்கும். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு 4-5 வெந்தயம் ஏன்னா நம்ம அந்த இதுக்கு போடுவோம்ல அந்த மீன் குழம்புக்கு அதுக்கு. ரொம்ப இதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளேயும் தக்காளியை போட்டுடலாம்.
இப்ப பாருங்க நல்ல தக்காளி எல்லாம் நல்ல ஸ்மாஷ் ஆயிட்டு மசிஞ்சு இப்ப மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னொன்று போடுவேன் ஆமாம் காஷ்மீரி சில்லி வந்து நான் சின்ன டீஸ்பூன்றதுனால நான் வந்து ரெண்டு போட்டேன் டேபிள்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு கூட போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கிறோம் அது கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் வாடை பேய்க்கிறட்டும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நான் புளி ஊற்றுவேன் கொஞ்சம் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே இந்த தக்காளி மாங்காய் கத்திரிக்காய் தக்காளி காய் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம இப்ப வந்து குழம்ப பாத்துடலாம் மனமா வருது பாத்தீங்களா இது ஒரு ரெண்டா சோறு சாப்பிடலாம் ஒரு கரண்டி குழம்பும் ஒரு குண்டா சோறும் சாப்பிடலாம் ஒரு குண்டா இல்லையே சோறு ஆமா ஒரு துண்டு ஊருக்காவே கவுண்டர் படுத்து சொல்லு அதே மாதிரி ஒரு கப் குறைச்சிக்கலாம் நான் வந்து உப்பு பாக்கணும் செஃப் உப்பு பாருங்க பாப்போம் நம்ம வீட்டு செஃப் கரெக்டா இருக்கு தேங்காய் பால் அப்படியே கிடைக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் தேங்காய் பால் ஊத்த போறேன் நம்ம இந்த டிஃபரெண்டான வைக்கிறது வந்து கொஞ்சம் தேங்காய் ஊத்தி வைக்கிறோம் தேங்காய் பால் விட மாட்டாங்க மோஸ்ட்லி இல்ல விடுவாங்க நம்ம விடுறோம் நம்ம விடுறோம் இன்னைக்கு கொஞ்சம் வெந்துக்கிறட்டும் உள்ள இப்படி கலக்கினாதான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சாச்சு எப்படி வந்துருப்பாரு எங்க ஊர்ல பண்ண மாட்டேன் சூப்பர் வித்தியாசம் அது இன்னொரு உருண்டை போட்டுருக்கேன் நல்லா பெரிய உருண்டை போட்டோம் நல்லா இருக்கலா இப்படிதான் அச்சம்பட்டில பீப்புள் சாப்பிடுவாங்க அந்த கருவாட்டுக்கும் ஆமா இந்த கருவாட்டு குழம்பு தான் அதுக்கு பயங்கர டேஸ்ட் எந்த குழம்போட இதுதான் மெயினா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் கருவாடு தின்னு பார்த்து சூப்பர் கருவாட சாப்பிட பயங்கர நெய் மீனும் இந்த கடியும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஒரு ரெசிபியோட உங்களை நான் வந்து சந்திக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டுல கருவாட்டு குழம்பும் ராகி குறவு குறவு களியும் ராகியும் சாப்பிட்டு பாருங்க ராகி களியும் ஆனா கேப்ப களி சாப்பிட்டுங்க நிறைய பெனிஃபிட் இருக்கு நமக்கு பிள்ளைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம் கற்பட்டி போட்டு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லியாச்சு மீண்டும் அடுத்து சந்திப்போம் அதுவரை வணக்கம் குறிப்பிடப்படுவது உங்கள் கேம்பல் செல்வராஜ் நன்றி வணக்கம்